இன்றைய தேவ வார்த்தை வசனம் பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பவுல் சொல்கிறார், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் கவலை ரொம்ப பெரிய ஒரு பங்காக இருக்கிறது. கவலையே வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. ஏன்னா பிரச்சனை இருந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆகவே கவலைகள் தானாகவே வருகிறது, நம்ம தேடி போல. ஆனால் அந்த கவலை என்ன பண்ணுது, நம்மை தேடி வருகிறது. ஏன், காரணம் என்ன, சூழ்நிலைகள் நமக்கு அப்படி இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், நிகழ்காலத்தை குறித்த ஒரு பயம், பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், திருமண காரியத்தை குறித்த ஒரு பயம், குடும்ப வாழ்க்கை குறித்த ஒரு பயம், பொருளாதாரத்தை குறித்த ஒரு பயம். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை தாமாகவே நமக்கு தெரியாத விதத்தில் அந்த கவலை நம்மை நெருக்கி விடுகிறது. கவலை தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது மனுஷனுடைய வாழ்க்கையில். கவலை என்பது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு நோய். அது என்ன மாதிரி நோய்னா, கேன்சர் வியாதியை விட ரொம்ப மோசமான வியாதியாக இருக்குது. கவலையினால இன்றைக்கு அநேகர் பார்த்திங்கன்னா மனம் மடிந்து போகிறார்கள். கவலையினால அவங்களால இரவில் தூங்க முடியவில்லை, சரியாக சாப்பிட முடியல, ஆப்பிடைட்டை இழந்துடுறாங்க, சந்தோஷத்தை இழந்துடுறாங்க, யாரிடத்திலும் பேச விருப்பம் இல்லை. ஏன், கவலை அவங்களுக்குள்ள கவலை மறைந்து இருக்கிறது. கவலை வந்து அவங்களை அப்படியே உருக்கி விடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாமல் என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறாரு, உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி அங்கே பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறார், உங்களுடைய விண்ணப்பங்கள், அதாவது நீங்கள் எதை குறித்து கவலைப்படுறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எதை குறித்து நீங்கள் மிகவும் ஒரு ஆங்ஷியஸாக அதை குறித்து ரொம்ப ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை இன்றைக்குரிய காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஃபியூச்சர் எதிர்காலத்துக்குரிய காரியங்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் வேதம் சொல்வது ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறது. கர்த்தருடைய வசனம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, எங்கே நமக்கு வந்து ஒரு கிராஸ் ரோடில் இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி போகணும்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல, ஆனால் தேவனுடைய வசனம் நமக்கு உதவி செய்கிறது. என்ன செய்கிறார், என்ன சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வேண்டுதல், நீங்கள் எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறீர்களோ அந்த வேண்டுதலையும், அடுத்தது ஜபங்கள், உங்கள் பெட்டிஷன் என்னென்னா இருக்குதோ, தேவனத்தில் என்னென்ன காரியங்களை நீங்கள் கேட்கிறீர்களோ, அவைகள் அனைத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே எப்படி செய்ய வேண்டுமாம், ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லணும். ஸ்தோத்திரம் என்றால் என்ன, தேங்க்ஸ் கிவிங், நன்றி ஆண்டவரே, சூழ்நிலை இப்படி இருக்குது, என் ஃப்யூச்சரில் எனக்கு இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிறது, ஆனால் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் சர்வத்தையும் படைத்தவர், உம்மால் எல்லாம் கூடும், நீர் மனாந்தரத்திலே உம்முடைய மக்களை போஷித்த தேவன், உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் செய்கிறது தான் நல்ல ஒரு டானிக். கவலைக்கு நல்ல டானிக் என்னென்னா, தேங்க்ஸ் கிவிங், அதாவது இருதயத்தில் ஒரு நன்றி நமக்குள்ளே வர வேண்டும். ஏன் இருதயத்தில் நன்றி வரணும்னா, கர்த்தர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், இட்ஸ் ஆல்ரெடி டன், செய்ய போகிறாருன்னு இல்லை, செய்து முடிச்சிட்டார். ஆனால் நம்ம அதை பார்க்க முடியல, அதை நம்ம ஐம்புலன் உணர்வுகளால் அதை நாம் அனுபவிக்க முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், செய்யாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிச்சிட்டார். ஆகவே கவலை வருது, இன்றைக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி துதியுங்கள், இந்த நாளுக்குரிய துதியை ஏறிடுங்கள், நீங்கள் என்ன தேவையோ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக என் தேவன் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு சமாதானம் முதலாவது உங்கள் இருதயத்தையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவார். இந்த நாள் கர்த்தருடைய நாள், மன மகிழ்ச்சியாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.